அடுத்து விழாவின் நிறைவாக எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பமே முன்னாள் நீதியரசர் முனைவர் ஏஆர் லட்சுமணன் அவர்கள் அன்னார் அவர்களுக்கு முனைவர் வி ஆர் எஸ் சம்பத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் அவர்கள் நீதியை முறையாக கொண்டு செலுத்துபவர், சங்க நூல்களிலும் இலக்கியங்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய தகுதி உரையை மிகச் சிறப்பாக வழங்கி அனைவரையும் மகிழ்விப்பார். மூன்றாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த கருத்தரங்கத்தில் நான் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடைசியாக பேசுவது ஒரு வகையில் நல்லதென்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அதனை தொகுத்து சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு சம்பத் அவர்கள் ஒரு தனி ஆளாக இருந்து பல மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார். ஒவ்வொரு மாநாட்டிலும் நான் பங்கேற்றிருக்கின்றேன். இப்பொழுது மூன்றாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெறுவதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக அவர் பட்டப்பாடு எனக்குத்தான் தெரியும். ஆனால் அது அவருடைய முயற்சி பலிக்கவில்லை. இருந்தாலும் அடிக்கடி இதை பற்றி என்னிடம் அவர் பேசுகின்ற பொழுது நான் சொல்லுவேன், நம் ஊரிலேயே நம் தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள், நம்மவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை வைத்து நாம் ஏன் நம் நகரிலேயே இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று சொன்னேன். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம். இன்றைக்கு மக்களிடையே இருக்கின்ற ஒரு மனப்பான்மை என்னவென்றால், வேலைக்கு செல்ல வேண்டும், மாதா மாதம் சம்பளம் வாங்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலே தான் மக்கள் இருக்கின்றார்கள். தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இளைஞர்களுக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு தொழில் செய்வதற்கு நமக்கு பல வசதிகள் கிடைக்கின்றன. அரசாங்கம் உதவுகின்றது, வங்கிகள் உதவுகின்றன. இத்தகைய உதவிகள் நமக்கு கிடைக்கின்ற காலத்தில் நாம் ஏன் ஒரு சிறு தொழில் துவங்கக்கூடாது என்று நான் எப்பொழுதுமே நினைப்பதுண்டு. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐபிசிஎன் என்ற ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது. அதாவது எங்கள் நகரத்தார் சமூகத்தினரால் அங்கு கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது. ஐபிசிஎன் என்றால் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தார்ஸ். இதற்கு வெளிநாடுகளிலிருந்து குறைந்தது 120-130 நகரத்தார் இளைஞர்கள் தொழில் அதிபர்கள் வந்திருந்தார்கள். அன்றைக்கு விழாவை துவக்கி வைத்து நான் பேசுகின்ற பொழுது நகரத்தார் மாணவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நான் சொன்னது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடாது, வேலைக்கு செல்வது மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு தகுதியை தந்துவிடாது. ஆகையினாலே இன்றைக்கு வங்கிகள் முன்வருகின்றன, அவைகளுடைய உதவிகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தொழில் தொடங்குங்கள் என்று சொன்னோம். முதல் மாநாடு நான் பேசிய பொழுது 92 நாடுகளிலே நகரத்தார் மாணவர்களும் தொழிலதிபர்களும் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த 92 நாடுகளிலும் இந்த பேச்சு ஒலிபரப்பப்பட்டது. அதை பார்த்த பிறகு கேட்ட பிறகு இந்த ஐபிசிஎன்ஐ பற்றி பல கேள்விகள், தாங்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் வந்தார்கள். 2வது மாநாடு சிங்கப்பூரிலே நடந்தது. மிகச்சிறப்பாக அங்கு நடைபெற்றது. அடுத்த ஆண்டு துபாயிலே இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்கின்றது. இன்றைக்கு இந்த மாநாட்டின் மூலம்
மக்களிடையே ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது நாம் வேலைக்கு செல்வதை விட தொழில் செய்வது ஒரு சிறந்தது என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு எல்லோர் மனதிலும் வந்துவிட்டது. இதே ஐபிசிஎன் என்ன செய்கின்றதோ அதையே பல ஆண்டுகளுக்கு முன்னர் நம் சம்பத் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதனையும் தொடர்ந்து செய்கின்றார். இதனுடைய மாநாட்டினுடைய குறிக்கோள் நோக்கங்களையெல்லாம் பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது அழகாக அச்சிடுக்கப்பட்டிருக்கிறது, அதனை எல்லோரும் படியுங்கள். இந்த மாநாட்டிற்கு நம்முடைய பழனி பெரியசாமி அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் சொல்லியபடி இங்கு வாழ்கின்ற தொழிலதிபர்கள் தொழில் நடத்துகின்றவர்கள் எல்லாம் நாம் அழைத்து அவர்களிடம் பேசி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலம் அவர்களெல்லாம் அணுகி அவர்களையும் பங்கேற்க செய்தால் இன்றைக்கு நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் வளரும், வளர்ச்சி பெறும் என்பதிலே எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கு இந்த விழாவை நல்லி நிறுவனங்களுடைய ஆதரவுடன் சென்னை வளர்ச்சிக் கழகம் மற்றும் உலகத்தமிழர் பொருளாதார அறநிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றது. நல்லி வந்தவுடன் நல்லி எங்கு என்று கேட்டேன். உடல்நலக் குறைவால் அவர் வரவில்லை என்று சொன்னார்கள். எந்த விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அவர் நிச்சயம் வந்து விடுவார் என்று உடல்நலக் குறைவால் அவர் வரவில்லை என்று சொன்னார்கள். அவருடைய உதவியின் பேரில் இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகின்றது. நல்லி எவ்வாறு தன்னுடைய தொழிலை பல நாடுகளிலே பெருக்கியிருக்கின்றார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சிங்கப்பூரில் இருக்கின்றது, லண்டனில் இருக்கின்றது, இன்னும் பல வெளிநாடுகளிலே அந்த அவர் இந்த சேலை அவ்வளோ அழகாக வியாபாரம் செய்கின்றார். ஆகையினாலே முயற்சி இருந்தால் எந்த காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியும். முயற்சி இருப்பதோடு இல்லாமல் அந்த முயற்சியை நாம் அதை ஒரு நல்ல எண்ணத்துடன் எடுத்துக்கொண்டு நாம் உயர வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நிச்சயம் நடைபெறும். இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் முயன்ற உதவிகள் அனைத்தையும் சம்பத் அவர்களுக்கு நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று உங்கள் அனைவரிடமும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவருடைய எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். இந்த மூன்றாவது உலக பொருளாதார மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அவரை நான் வாழ்த்துகின்றேன். அவருக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய உதவும் கரங்களை அவருக்கு தெரிவித்து அவரை வாழ்த்துங்கள் என்று வேண்டி என்னுடைய இடம் அமைகின்றேன். வணக்கம். தகுதியான கருத்துக்களை மிக அழகாக எடுத்தோதிய முன்னாள் நீதியரசர் அன்னார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள். நன்றி உரைக்கு முன்னால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய முகவரி அட்டையை இங்கே வாயில் இருக்கிற பெட்டியில் இட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 10 பெயரை தேர்ந்தெடுக்கிறோம். முதல் 5 லே மெரிடியன் ஹோட்டலிலே ஒரு கூப்பன் பரிசாக காத்திருக்கிறது. எனவே அந்த 10 அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதலில் 5 அதனுடைய பழனி பேராசிரியர் அவர்களே அந்த கூப்பனை வழங்குகிறார்கள். முதல் கூப்பனை நம்முடைய மெகா டிவி மேலாண்மை இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்கள் எடுத்து அந்த பெயரை அறிவிப்பார்கள். அந்த கூப்பனுக்குரியவர்கள் இங்கே வந்து மேடையிலே அதை பெற்றுக்கொள்ளலாம். ஷேக் சதாகுதுல்லா, ஷேக் சதாகுதுல்லா லைன் காயல்பட்டினம் மெடிக்கல் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ராயல் டி மெரிடியன் ஹோட்டலினுடைய கூப்பன் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. முதல் பரிசு பெற்ற அவரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம், பாராட்டுவோம். அடுத்ததாக 2 பரிசை பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுக்கிற முன்னாள் அரசு செயலாளர் சிவகாமி அம்மையார் அவர்கள் 2 பரிசுக்குரியவரை பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
வைத்தியநாதன் திருநாவுக்கரசு டிமேட்டர் பயோ எனர்ஜி லிமிடெட் அண்ணா நகர் சென்னை வைத்தியநாதன் திருநாவுக்கரசு இரண்டாவது பரிசு பெரியவர் அரங்கிலே எங்கிருந்தாலும் வந்து அவருடைய கூப்பனை பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப் இந்தியா அட்வொகேட் டாக்டர் ஏன் புருஷோத்தமன் புருஷோத்தம் அவர்களுக்கு ராயல் டிமெரிட் ஹோட்டலில் ஒரு கூப்பன் கிடைக்கிறது அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் பார்த்தசாரதி அடுத்த பரிசுக்குரியவர் யார் என்ற ஆவல் வழக்கறிஞர் எம் பழனிமுத்து மூமெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டி பப்ளிக் ஃபார்மல் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வை பழனிசாமி முன்னாள் தமிழ்நாடு அரசினுடைய தேர்தல் ஆணையர் அவர்களுடைய பழனி பெரியசாமி ஐயா அவர்கள் கொடுக்கிற பரிசுகள் எல்லாம் பழனிசாமி பழனிமுத்து என்று அது எப்படி அந்த பரிசு பொருள்களும் பழனியே சென்றடைகிறது என்பதை தெரியவில்லை அடுத்து ஐந்து புத்தகங்கள் அடுத்த பரிசு ஐந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் ஏஆர் ஐயா லட்சுமண் ஐயா அவர்களுக்கு புத்தகங்கள் பரிசாக சென்னை ஒய்எம்சிஏ பட்டிமன்ற செயலாளர் கே பக்தவச்சலம் ஐயா அவர்களுக்கு அடுத்த பரிசு கிடைக்கிறது வந்திருக்காரு அகமத் ஜாஃபர் சீனியர் மேனேஜர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இடிஐ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அகமது ஜாஃபர் பி
எஸ் நடராஜன் எம்ஏபிஎல் ஹைகோர்ட் அட்வொகேட் பாண்டியன் ஸ்ட்ரீட். எம் உதயபானு அட்வொகேட் ஹைகோர்ட். உதயபானு அவர்களுக்கு நாம் எல்லாம் நம்முடைய கரவொழி எழுப்பி வாழ்த்து தெரிவிப்போம். நிறைவாக கே நடராஜன் அவருடைய முழு விவரங்களை தரவில்லை, உடைய செல்பேசி எண்ணித்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ஃபரன்ஸு செமினார்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஏன்னாக்க கடைசி வரலாம் இருக்கிறதுக்காகவும் உங்களுடைய விவரங்களையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தான் இது. ஏன்னா உங்கள் விவரம் இருந்தால் தான் நாங்கள் கடிதம் போட முடியும். சும்மா விசிட்டிங் கார்டை கேட்டால் போட மாட்டீங்க, இப்போ எல்லோரும் போடுவீங்க, அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு உதவிய பேராசிரியர் பழனி பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஓட்டில் கேட்ட உடனே எங்களுக்கு அது செஞ்சு கொடுத்தாங்க, அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக் கொள்ளணும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். நல்லி நிறுவனங்கள் ஆதரவுடன் சென்னை வளர்ச்சிக் கழகமும் உலகத்தமிழர் பொருளாதார அறநிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த மூன்றாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த கருத்தரங்கமும் தமிழர் தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சி நூல் வெளியீடு முதல் அதனுடைய மாநாட்டு விவர அறிக்கை வெளியீடு மாநாட்டு இணையதள வெளியீடு ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நூலை வெளியிட்ட டாக்டர் நீதிபதி ஏ லட்சுமணய்யா அவர்களுக்கும் முதல் படியை பெற்றுக்கொண்ட எஸ் ஐயா ரகுபதியா அவர்களுக்கும் இங்கே விவர அறிக்கையை வெளியிட்ட கோ விஸ்வநாதனையா அவர்களுக்கும் மாநாட்டு இணையதளத்தை வெளியிட்டு அரியதுரை உரையை வழங்கிய பேராசிரியர் பழனிஜி பெரியசாமியா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்துரை வழங்கிய முன்னாள் அரசுச் செயலர் திருமதி ப சிவகாமி அவர்களுக்கும் மெகா டிவியினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களுக்கும் இந்துஸ்தான் வர்த்தக சபையத்தினுடைய தலைவர் திரு வி முரளி அவர்களுக்கும் இங்கே கல்வியாளர் கல்வி நிறுவனங்களை செம்மையாக நடத்தி வருகின்ற டாக்டர் ஆர் கிஷோர்குமார் அவர்களுக்கும் நம்முடைய மகளிர் கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிற பொருளாதார பேராசிரியர் டாக்டர் வி ரேணுகாதேவி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர இன்மையின் காரணமாக இங்கே வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அனைவருக்கும் ஒரே ஒரு தொடரிலே நன்றியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொருளாதார மேம்பாடு பற்றி குறித்து தங்களுடைய பொருளாதார மேம்பாடை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகத்தமிழருடைய பொருளாதார மேம்பாடு குறித்து நினைத்து அதற்கான நேரத்தை செலவிட்டிருக்கிற இங்கே இருக்கிற தமிழர் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை எல்லாம் இணைத்து இந்த மாநாடு மூன்றாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு முன்னோட்ட கருத்தரங்கை முழு மூச்சாக நடத்துவதற்கு முற்றிலும் உழைத்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகத்தமிழர்கள் யூதர்களைப் போல இன்னும் குஜராத்திகளைப் போல பஞ்சாபிகளைப் போல தமிழர்களும் மொழியாலும் இனத்தாலும் பண்பாட்டாலும் சிறந்து விளங்குகிற தமிழர்கள் பொருளாதார துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்கிற கருத்தை தன் வாழ்நாள் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிற டாக்டர் வி ஆர் எஸ் சம்பத் அவர்களுக்கு நம்முடைய கரவொலிகளாலே நன்றி செலுத்துவோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய
இந்திய தமிழர் தமிழர் பொருளாதார மாநாட்டினுடைய மூன்றாவது உலக தமிழர் மாநாட்டினுடைய சார்பில் விழாக்குழுவின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்லி நிறுவனங்களுக்கும் இங்கே ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லி நிறுவனங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று இதற்கு நிதியுதவி நல்கினார்கள். இங்கே எங்களுடைய இணையதளத்தை வடிவமைத்து கொடுத்தவர்களுக்கும் எங்கள் நூலை அச்சிட்டவர்களுக்கும் இங்கே வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு பெண், அதற்கு பிறகு சாப்பாடு இருக்கு, டின்னர் இருக்கு, அவ்வளவு பேர் இருந்து சாப்பிட்டு போனோம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா, திராவிட உத்கல வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா, தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆஷிஷ மாகே, காஹே தவ ஜய காதா, ஜனகண மங்களதாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே, ஜய ஹே, ஜய ஹே, ஜய 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 ஹே.